ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஜெயித்தாலுமே வந்து போராடி தான் வந்து ஜெயித்தாங்க கடைசி சமயத்தில் வந்து கேதர் ஜாதவ் மற்றும் தோனி ரெண்டு பேரும் வந்து இந்தியா வந்து தூக்கி கொண்டு போயிருப்பாங்க இது வந்து முதன்முறை கிடையாது கடந்த ஒரு மூணு நாலு மாதத்தில் வந்து இது வந்து மூணாவது முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்திய அணியில் ஓப்பனிங் வீரர்கள் வந்து சூப்பராக அசத்துனாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் வந்து சூப்பராக அசத்துறாங்க ஆனால் ஓப்பனிங்கில் வந்து சொதப்பிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கேதர் ஜாதவுக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க போட்டி முடிஞ்ச பிறகு வந்து விராட் கோலி வந்து பேசியிருப்பார் அவர் வந்து ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து முன் வச்சிருக்காரு ஜெயிச்சிருந்தாலுமே கூட ரெண்டு விஷயத்தில் வந்து கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் சொன்ன விஷயம் பொதுவாக இருந்தாலுமே கூட அது வந்து மறைமுகமாக வந்து ரோகிட்ட குறிக்கும் விதத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு முதல் விஷயம் வந்து ஓபனிங் வீரர்கள் வந்து கூடுதல் ரன் அடிக்கணும் வந்து அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு ரோ கோலி வந்து தெரிவிச்சிருக்காரு அதற்கு முக்கியமான ஒரு காரணம் ஓப்பனிங் சொதப்புறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரோஹித் மற்றும் தவான் இவங்க ரெண்டு பேர் தான் இறங்கிட்டு வந்தாங்க ஆனால் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கே எல் வரை இறக்கி விட்டு ஓப்பனிங்கில் வந்து பெரிய ஒரு குழப்பம் வந்து இருக்காங்க அது வந்து ஓப்பனிங் வீரர்களால் சரியாக ரன் எடுக்க முடியாமல் போகிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ ஓப்பனிங்கில் அதிகமான ரன்கள் எடுக்கணும் அப்படின்னு கோலி வந்து அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் தேவை அப்படின்னு கோலி வந்து சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா வந்து இந்த போட்டியில் வந்து மேக்ஸுவுக்கு வந்து ஒரு கேட்சை வந்து மிஸ் பண்ணியிருப்பார் மேக்ஸ்வல் மாதிரி அதிரடியான பிளேயருக்கு வந்து ஒரு கேட்சை மிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய விளைவை வந்து ஏற்படுத்தும் ஸோ வந்து ரோஹிட்ட மீன் பண்ணி ஃபீல்டிங்கில் எனக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தேவை அடுத்த போட்டியில் வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் பண்ணிக்குவோம் அப்படின்னு கோலி வந்து சொல்லியிருக்காரு அதேமாதிரி ஹிட்மேனுடைய ரசிகர்களும் பார்த்தீங்க அப்படின்னா தவறுகள் எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு அடுத்த போட்டியில் வந்து ஹிட்மேன் வந்து சதம் அடிக்கணும் இரட்டை சதம் அடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக வந்து காத்திருக்காங்க ஸோ ஹிட்மேன் அடுத்த போட்டியில் வந்து எப்படி சிக்ஸர் மலை பொழிகிறாரு எப்படி அதிரடியாக விளையாடுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி